இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார் இலங்கையில் அதிபர் தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி என்னும் என்பிபி கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய வெளியுறவுத்துறை அமைச்சராக விஜிதா ஹெராத் பதவியேற்றுக் கொண்டனர் அர்ஷனா நாணயக்கர நீதித்துறை அமைச்சராகவும் பேராசிரியர் சந்தனா அபயரத்ன பொது நிர்வாகத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டனர் ஹரிணி அமரசூரிய அமைச்சரவையில் தமிழர்களான சரோஜா சாவித்ரி குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சராகவும் ராமலிங்கம் சந்திரசேகரன் மீன்வளம் மற்றும் லால்கந்தா விவசாயத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் இலங்கையின் சட்ட விதிகளின்படி முப்பது அமைச்சர்கள் நாற்பது இணை அமைச்சர்கள் வரை நியமிக்கலாம் எனினும் பொருளாதார நெருக்கடி காரணமாக பிரதமர் உள்ளிட்ட பேர் கொண்ட கேபினட் மட்டுமே பதவியேற்றது வரும் நவம்பர் தேதி இலங்கை நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் நடைபெறுகிறது இதில் சிறப்புரையாற்றும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க தனது அரசியல் செயல் திட்டத்தை முன்மொழிய உள்ளார்